கடவுள் அளவில் ஜென் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே நல்ல முனிவர்கள். ஒரு அரசர் வருவாரு, அந்த அரசர் சொல்லுவாரு, இந்த ஜென் மாஸ்டரை பார்த்துட்டு சொர்க்கத்துக்கு போவது எப்படி அப்படின்னு கேட்பாரு. இவர் சொல்லுவாரு, ஆனா இவ்வளவு முட்டாளான இது பண்ண நான் நினைக்கலையே, உன்னையெல்லாம் யார் ராஜாவை வச்சாங்க அப்படின்னு கேட்பாரு. ராஜா என்ன பண்ணுவாரு, உடனே உரையில இருந்து அந்த வாழை எடுத்து காமிப்பாரு, அது நரகத்துக்கு போற வழி இல்லையா அப்படின்பாரு. அதாவது தனக்கு அப்படிங்கிற எண்ணமோ, நான் என்கின்ற எண்ணமோ, நம்மை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்கிற எண்ணமோ, இவன் இந்த ஜென் மாஸ்டர் திருடனா அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணமோ, அதெல்லாம் கிடையாது. இந்த மனநிலையோட வந்த ஒரு ஜென் மாஸ்டர். வணக்கம், வாழ்த்துக்கள். முத்தையா ராமநாதன் பேசுகிறேன். இதுவரையில ஜென் கதைகளும் புதிர்களும் பார்ட் 1 பார்த்தோம். இப்ப அதன் தொடர்ச்சியாக ஜென் கதைகளும் புதிர்களும் பார்ட் 2 பார்க்க போறோம். வாருங்கள். கொஞ்சம் வெளியில போய் ஜென்னை பத்தி படங்களில் சினிமாக்கள்ல என்னென்னலாம் வருதுன்னு பார்ப்போம். ஆங்கில படங்கள் சொல்றேன் ஒன்று. கராட்டே கிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கராட்டே கிட்ல 1 இருக்குது, கராட்டே கிட் 2, கராட்டே கிட் 3, நெக்ஸ்ட் கராட்டே கிட். அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச 4 படங்கள் இருக்குது. அந்த படங்கள்ல அந்த ஜென் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, பாடம் சொல்லி கொடுப்பாரு. அப்போ ஐ திங்க் ஜாக்கி சான் ஹீரோன்னு நினைக்கிறேன். ஒரு சவுக்கு கட்டை மாதிரி இருக்கும், அதுக்கு வட்டமா ஒரு மிஞ்சி போனா ஒரு 4-5 இன்ச்சுல சவுக்கு கட்டை மேல மேல இருக்கும். 15 அடி உயரம், 18 அடி உயரம், 20 அடி உயரம், 22 அடி உயரம்னு ஒரு 15-20-25 அடி உயரத்துக்கு நிறைய குச்சிகள் நட்டு வைக்கப்பட்டிருக்கும். அது எப்படியும் ஒரு 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ இருக்கும் ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது மேல ஒரு ஆள் நிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்ப ஜென் மாஸ்டர் சொல்லுவாரு, இந்த 15 அடி உயர குச்சிகள் மேல ஏறி நில்லுன்னு சொல்லுவாரு. அது உள்ளுக்குள்ள நடப்பட்டிருக்கும் ஒரு க்ளோஸ் என்க்ளோஸ் ஏரியாக்குள்ள. அந்த சைட்ல வந்து விளக்குகள்லாம் இருக்கும். இது ஜாக்கி சான் நினைப்பாரு, இது என்ன ஒரு சாதாரண விஷயம், குச்சியில் ஏறுறது அப்படின்னு மனமனன்னு ஏறுவாரு. மேலே ஏறி நில்லுன்னா மேலே ஏறி நிற்பாரு. சரி, இது நடந்து பாரும்பாரு. இவர் பாட்டுக்கு அதான் 3 இன்ச் அகலம் இருக்குது இல்லையா, அந்த குச்சிகள் மேல அப்படி இப்படி நடந்து போயிட்டு இருப்பாரு. கொஞ்சம் வேகமா ஓடுன்னு சொல்லுவாரு. இதுவும் என்னால ஓட முடியுமான்னுட்டு அந்த 15-18, 18-12 இப்படி மேலே அங்கே இங்கேயும் மேலே இங்கே தாவி ஓடிட்டே இருக்கும் போது அவர் லைட் ஆஃப் பண்ணிடுவாரு. அப்ப ஜாக்கி சானுக்கு தெரியாது அடுத்து எங்க கால் வைக்கிறதுன்னு. அப்படியே அந்த 15 அடி உயரத்துலேருந்து கீழே விடுவார். கீழே விடுற போது அந்த சைட்ல இருந்தா அடிபட்டு மேல எல்லாம் கிராச்சு ஸ்ராய்ப்பாகி ரத்த காயங்களோடு கீழே விடுவாரு. அப்போ ஜாக்கி சானுக்கு மாணவருக்கு அவ்வளவு கோவம் வரும். ஜென் மாஸ்டர் நம்மளை வெறுப்பேற்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு, மேல இருந்து கீழே விழுந்திருக்கிறேன், செத்து கூட போயிருப்பேன் நானே அப்படின்னு அன்னைக்கு என்ன பண்றாரு, சுடுறதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. ஜென் மாஸ்டர் சுட்டுறதுன்னு. இரவு 1 மணி 2 மணி இருக்கும். பூனை மாதிரி நடந்து போய் ஜென் மாஸ்டரோட ரூம்ல இருந்து துப்பாக்கியை திருடிடுறாரு. அது திருடி வச்சிருக்கிறாரு. மணி 1-2 இரவு ஜென் மாஸ்டரோட ரூம் மெதுவா திறந்துட்டு துப்பாக்கி அப்படி காமிக்கிற போது ஜென் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, பக்கத்துல சுவிட்ச் இருக்கும், அப்படி லைட்டு தட்டுவாரு. சுவிட்ச் தட்டினோன்னு லைட் வந்து ஜாக்கி சான் பயப்படுவாரு. ஆனா கையில் துப்பாக்கி இருக்கு. ஹேண்ட்ஸ் அப் அப்படின்பாரு ஜாக்கி சான். அதுக்கு ஜென் மாஸ்டர் சொல்லுவாரு, ஒரே 1 நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னுட்டு அவன் பாக்கெட்ல கையை விட்டு 6 புல்லட்டு காமிப்பாரு. இப்போ துப்பாக்கியை திறந்து பாரும்பாரு. துப்பாக்கி அப்படி திறந்து பார்த்தோம்னா உள்ள ஒரு புல்லட் கூட இருக்காது, 6 புல்லட்டும் எம்டியா இருக்கும். அந்த புல்லட் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, 6 எம்டியா இருக்கும். அப்போ ஜாக்கி சான் கோவத்தை சொல்லுவாரு, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்பாரு. நான் இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன், எனக்கு நான் உன்னோட மாஸ்டரு, உன்னுடைய தாங்கும் சக்தி உனக்கு எவ்வளவுன்னு எனக்கு தெரியும், உன் பிரேக்கிங் பாயிண்ட் எப்போ வரும்னு எனக்கு தெரியும், பிரேக்கிங் பாயிண்ட் வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ இன்னைக்கு துப்பாக்கி எடுப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் புல்லட்டெல்லாம் எடுத்து தனியா வச்சேன்னு சொன்னாரு. அதனால ஜென் மாஸ்டருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. ஜென் மாஸ்டரை ஏமாற்றவும் முடியாது. ரைட்டா? இதுக்கு அடுத்து வந்தோம்னா இதே மாதிரி கராத்தேக்கிலே இன்னொரு படம். அதுல ஒரு பெரிய மலை, மலையில கொஞ்சம் ப்ரொஜெக்டடா ஒரு பாறை இருக்கும். அப்படி ஒரு 5 அடி நீளத்துக்கு ஒரு பாறை ஒண்ணு அப்படி கொஞ்சம் வெளியில நீட்டி இருக்கும். அந்த 5 அடி பாறைக்கு கீழே பாத்தீங்கன்னா 1000 அடி பள்ளத்தாக்கு. அதுல ஒரு பெண் நடனம் ஆடிட்டு இருப்பா. இது அந்த கார்னர்ல. அது வந்து மலைக்கு வெளியில பாறை, கீழே எந்த பக்கம் பாத்தீங்கன்னாலும் 1000 அடி பள்ளம். அதுல இந்த பெண் நடனம் ஆடிட்டு இருப்பா. அதோட மட்டும் இல்ல, அந்த பெண்ணுக்கு பக்கத்துல எதிரில இன்னொரு பாம்பும் நடனம் ஆடிட்டு இருக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி லெப்ட்ல போவாங்க, ரைட்ல போவாங்க, வளைவாங்க, மேல கீழே எல்லாம் பண்ணுவாங்க. அதை வந்து வில் ஸ்மித்தோட மகன் அதுல நடிப்பான். சின்ன பிள்ளை, 10 வயசு இருக்கும், ஜேடன் ஸ்மித்ன்னு நினைக்கிறேன். ஜாக்கி சான் கூட்டிட்டு போவாரு டீச்சர். 2 பேருமா மலை மேல போற போது அதை வெளியில பார்ப்பாங்க. ப்ரொஜெக்டட் பாறையில, வெளியில நீட்டிட்டு இருக்கிற பாறையில பெண் நடனம் ஆடுறா, பாம்பு நடனம் ஆடுறது, 2 பேரும் ஒரே மாதிரி மூமெண்ட்ஸ். அப்ப இந்த சின்ன பிள்ளை ஜாக்கி சான் கிட்ட சொல்லுவான், இது இந்த பெண் எவ்வளவு அழகா பாம்பு ஆடுற மாதிரியே ஆடுறா அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் ஜாக்கி சான் சொல்லுவாங்க, இல்லை இல்லை இந்த பெண் ஆடுற மாதிரி பாம்பு டான்ஸ் ஆடுது, பாம்பை டான்ஸ் ஆட்டு விற்கிறாள் அந்த பெண். பெண் வந்து பாம்புக்கெல்லாம் ஆடலை, பெண் டான்ஸ் ஆடுறத பார்த்து பாம்பு காப்பி அடிச்சு வருது, பெண் தான் டீச்சரு, இது பாம்பு வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லுவார். அப்ப மலைக்கு வெளியில பாறை, பாறைக்கு வெளியில ஒரு பெண், அதுல நடனம் வேற, அதுல ஒரு பாம்பு வேற, இந்த பெண் டீச்சிங் வேற பண்றா, கற்றுக் கொடுக்குறா, பாம்பு கற்றுக் கொடுக்கிறது, இருவருமாக பயிற்சி செய்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிற இடங்கள் பார்க்கிற போது இது வந்து நிகழ்கால பொழுதில் இருந்தால். அடுத்து கீழே விழுந்துட்டா அது ஃபியூச்சர். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் விழுந்துருக்குறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாஸ்ட். இது ரொம்ப ரிஸ்கான இடமாச்சே அப்படின்னு வந்தீங்கன்னாலும் பாஸ்ட். அந்த பாஸ்டும் பழைய கடந்த காலமும் கிடையாது, இனிமே விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அச்சம் ஃபியூச்சரும் கிடையாது. நிகழ்கால பொழுதில் வாழ்தல் அப்படின்னு பேர். இதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் எடுத்தோம்னால் இந்த ஜென் மாஸ்டர் இதே மாதிரி கதைகள் சொல்லிட்டே வருவாங்க. மூவில இருந்து கொஞ்சம் வெளியில வருவோம். சித்தார்த்தா அப்படின்னு ஒரு நாவல், அருமையான நாவல்.